அதேமுகம் படம் பார்த்தேன், டைட்டில் கோஷனா படம் பார்த்தேன். உண்மையிலே வந்து அந்த ஒர்த்தான படம் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஊட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு இந்த டிமாண்டி காலனிலாம் பார்ப்போம்ல, அதில் வந்து ஒரு பேயை வச்சு கான்செப்ட் எடுப்பாங்க. இதில் வந்து ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வந்து மனைவியே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கோசம் வந்து என்ன வேணாலும் பண்ணலான்றது வந்து இந்த படத்தில் உண்மையிலே அதுதான் ட்விஸ்ட்டு. ஆ நல்லாயிருக்கு உண்மையிலே. அதாவது இப்போ அடுத்த பாட்டு வர வருதுன்றாங்க நினைக்கிறேன், கிளைமேக்ஸில் அப்படி தான் சொல்ல வராங்க. உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் த்ரில்லிங்காக இருக்குது, ஸ்டோரி நல்லாயிருக்கு. அவரோட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில். உண்மையிலே அந்த ஓவரால் படத்தை வந்து ஓவரால் பட ஸ்டோரியை வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸில் சொல்லிடுறாரு. லேக் இல்லாமல் நல்லாயிருக்கு உண்மையிலே. அந்த லொக்கேஷனு எல்லாம் நல்லா பண்ணி பார்த்து எடுத்திருக்காரு டைரக்ஷன். ஏன்னா இவங்களாம் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு உண்மையிலே. ஜெயிலுக்குள்ள இல்லை, அந்த கிளைமேக்ஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து இவங்க இப்படி இப்படி பட்டாளான்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாங்கள் பார்க்குறோம் ஒய்ஃபாவை, செகண்ட் ஹாஃபில் இவங்க தான் வில்லன்றது வந்து செம்ம ட்விஸ்ட் ஆகுது. உண்மையிலே பார்ட் டூ வருதுன்னு நினைக்கிறேன், அதுவும் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, பழி வாங்குற மாதிரி இருக்குது, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கல்ல, இது வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, பட் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இது வந்து யூத்துக்கெல்லாம் இது மைனஸாக தான் இருக்குது. இதனால் இந்த ஆப்பெல்லாம் வருதில்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, இதெல்லாம் வந்து இதனாலலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தானே இருக்கிறதால இதெல்லாம் மைனஸ் தான், ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமாம், ஆ அது நல்லா இருந்தது, எதிர்பார்க்க இல்லை. ஆ பார்க்குற மாதிரி இருக்கு. ஆ உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு, சூப்பர் படம் தான். எல்லாருமே வந்து பாருங்கள், வீக்கெண்டுக்கு ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸோடு பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். இதை என்ஜாய் பண்ணியே பார்க்கலாம், ஃபேமிலியோடையே வந்து பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்த்து உண்மையை சப்போர்ட் பண்ண வேண்டிய படம் தான் இது. இது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ, ஆனால் அது டிஃப்ரெண்டில் காட்டியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் உண்மையிலே. இந்த ட்விஸ்ட்டு எதிர்பார்த்து இந்த த்ரில்லர் அந்த ஆடியன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். உண்மையிலே எல்லாருமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ரோ. அதாவது நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உள்ளே வந்தீங்கன்னா உண்மையிலே படம் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு கொடுத்த காசுக்கு ஒர்த்தான மூவியாக பார்த்துட்டு போகலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் வரும் ப்ரோ, அது ஒரே கதைன்னு சொல்ல முடியாது. அந்த நல்லா இருக்கும், ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க படம், அந்தளவுக்கு இருக்கும். ஃபேமிலியோடையே வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ரொம்ப அருமையான திரைப்படம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.